ஸோ அந்த பஸ்டோபாலஜி அப்படின்னு வரும்பொழுது இந்த கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு மீடியாவை மல்டிபிள் யூசர் ஷேர் பண்றோமா, எப்படி ஒரு ஏ பி சி டி ஒரே ஒரு மீடியாவை, இது ஒரு மீடியா தானே, இந்த மீடியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன, இப்ப 10:2 வச்சுக்கோங்க, இந்த 10:2 எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, 4 பேர் ஷேர் பண்றாங்க, அதாவது 4 வீடு, இந்த 4 வீட்டு டிவியிலுமே என்ன செய்ய போறது இல்ல, இவங்க இருந்து வரக்கூடிய டேட்டாவை ரிசீவ் மட்டும் தான் பண்றாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றது இல்ல, திருப்பி டேட்டாவை டிரான்ஸ்பர் பண்றது இல்ல. அப்ப இதுல என்ன நடக்குது, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நடக்குது, டிஷ் ஆண்டனால இருந்து வரக்கூடிய டேட்டா என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் ஆகுது, எல்லாருக்கும் ஒரு லைன் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு, டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் நடக்குது, திருப்பி என்ன ஆகல, நம்மளுக்கு ரிப்பீட் ஆகல, புரியுதா இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா டிரான்ஸ்பர் ஏ டு பி அப்படின்னா ஒரு நெட்வொர்க் எப்படி இருக்கணும், டிரான்ஸ்மிட்டர் இருக்கணும், அதே மாதிரி என்ன இருக்கணும், ரிசீவிங். அப்போதான் ரெண்டு பேரும் டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். இங்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல என்ன கிடையாது, டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருக்கும், ரிசீவிங் கிடையாது இல்லையா, புரியுதா இல்லையா. ஸோ அப்போ அதனால என்ன கிடையாது, இந்த பஸ் டோபாலஜியில் ப்ராப்ளம் வராது. ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டேட்டாவை ரிசீவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லையும், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இதே பஸ் டோபாலஜி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்காக இருந்தால், இதே பஸ் டோபாலஜி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்காக இருந்தால், ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்க, 4 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றீங்க பஸ் டோபாலஜியில யூஸ் பண்ணி, அப்போ இந்த 4 பேர்ல இந்த ஏவும் பியும் ஒரே நேரத்தில் என்ன செய்யறாங்க, இந்த சி கூட கம்யூனிகேட் பண்றாங்க, ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சிக்கு டேட்டா அனுப்புறாங்க. எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம், ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்ல இங்கிருந்து ஒரு கார் கிளம்புது, இங்கிருந்து ஒரு கார் கிளம்புது, ரெண்டு பேரும் சேம் டைம், ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸா இருந்தா இந்த இடத்துல என்ன நடக்கும், ரெண்டு பேர் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருமா இல்லையா, ரெண்டு பேரும் டேட்டா முட்டிக்குவாங்களா இல்லையா. அந்த மாதிரி ரெண்டு பேரும் இங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா அது வந்து டேட்டா கொலைடு, என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், டேட்டா கொலைடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம், முட்டிடுச்சு. அப்படி டேட்டா முட்டிடுச்சுன்னா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து வர கவனிங்க, இங்கிருந்து வர வண்டியில என்ன செஞ்சிடும், கிராஸ் பண்ணி போகாது. அப்போ இங்கேருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த ஆக்சிடென்ட் ஆன இடம் கிளீன் ஆகிற வரைக்கும் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன், நெட்வொர்க் கன்ஜெக்ஷன். இதே விஷயம் நெட்வொர்க்கில் நடக்குது, எப்படி ஏவும் பியும் சிக்கு டேட்டா அனுப்புறாங்க, அப்போ இங்கே என்ன நடக்கும், டேட்டா கொலைட் ஆயிரும், ஒரே நேரத்தில் ஆயிடுச்சுன்னா, அப்படி டேட்டா கொலைட் ஆயிடுச்சுன்னா விச் மீன்ஸ் டேட்டா லாஸ், டீல இருந்து ஒரு டேட்டா ஏக்கு வருது, அப்ப இதை என்ன பண்ணுவோம், இங்க வந்து வெயிட் பண்ணுமா, அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு டிராபிக் அதிகமாயிருமா, நெட்வொர்க் கன்ஜெக்ஷன் கிரியேட் ஆயிருமா. அப்படி நெட்வொர்க் கன்ஜெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுல ஏதாவது டேட்டா டிரான்ஸ்பர் நடக்குமா, நடக்காது. அப்ப பஸ் டோபாலஜியில ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அந்த பஸ் டோபாலஜியில ப்ராப்ளம் இருக்கு, இதை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், சென்ட்ரா ஒரு ஹப் வைக்கலாம், எப்படி ஒரு ரவுண்டான இடையில வச்சுட்டோம்னா, இப்போ ஒரு ரோடு இப்படி இருக்கு, இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோடு எப்படி இருக்கு, இப்ப சென்ட்ரா ஒரு ஹப்பர், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்தாலும் யாருக்கு சிக்னல் இருக்கோ அவங்க மட்டும்தான் டிராவல் ஆக முடியும், இன்னொருத்தங்க என்ன பண்ண முடியும், வெயிட் பண்ண முடியும், ஹப். இதே டோபாலஜி இப்படி இருக்கா, இப்படி வந்துருச்சா, 4 மிஷின் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க ஏ பி சி டி, இன்னும் 2 மிஷின் இப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கணும், இஎஃப்ஜி இப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன டோபாலஜியா மாறிடுது, ஸ்டார் டோபாலஜியா மாறிடுது.